எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். உங்க எல்லாருமே இந்த நாள்ல இந்த நேரத்தை நான் பார்த்துல ரொம்ப சந்தோஷப்படுறேன். அதே நேரத்தில் கொஞ்சம் வருத்தமாகவும் இருக்குது. உங்களெல்லாம் மீட் பண்ணுறதுக்கு, நம்மளாம் சந்திக்கிறதுக்கு இப்படி ஒரு காலகட்டத்தில் இப்படி ஒரு சூழலில் கண்டிப்பாக நம்ம சந்திச்சிருக்க கூடாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். அதை நினைக்கிறப்ப எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. அதில் இங்கே இருக்க மீடியா நண்பர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் பற்றி எங்களுடைய எல்லாரோட சார்பாக உங்களை நான் கையெழுத்து கும்பிடுக்கிறேன். நாங்கள் ஏண்டா இந்த கொரோனாங்கிற ஒரு கொடிய விஷம் வந்து வாழ்க்கையிலேருந்து உலகத்தில் எல்லாமே அவங்கவுங்க வாழ்க்கைக்காக ஒவ்வொரு பாடம் கோர்ஸ் நிறைய சொல்லுவாங்களே இங்கிலீஷில், கோர்ஸ் தன்னது பேர். ஏதோ ஒவ்வொரு சம்மந்தப்பட்டவங்க அவங்க வாழ்க்கைக்கான ஒவ்வொரு பாடத்துக்கு ஒவ்வொரு நாட்களும் வச்சு ஒவ்வொரு பாடம் படிப்பாங்க. ஆனால் உலகத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த மக்கள் எல்லாரும் சேர்ந்து படித்த ஒரே பாடம் தான் இந்த கொரோனாங்கிறது. இந்த ஒரு 3-4 மாதத்தில் நம்மளை நம்மளை நிறைய விஷயம் கற்றுக் கொடுத்துருப்பாரு. வாழ்க்கையில் சம்பாதிக்காமல் இருக்கிறவங்களுக்கு இந்த நேரத்தில் நினைக்கிறப்ப அவங்களுக்கும் புத்தி சொல்லிட்டு போயிடுச்சு. நிறையா சம்பாதிச்சு அதோட மதிப்பு தெரியாமல் செலவு பண்ணவங்களையும் இந்த நேரத்தில் நம்மளை தெளிவாக புத்தி சொல்லிட்டு போயிடுச்சு. நம்மளுக்கு அன்பு, அரவணைப்பு எல்லாத்திலும் இந்த காலகட்டம் நம்மளை மக்களுக்கு மிக இது கெட்டதுன்னு ஒரு நல்ல விஷயத்த இந்த கொரோனா நமக்கு உணர்த்திட்டு போயிடுச்சு. எல்லாரும் உயிருக்கு பயந்து எல்லா வீட்டுக்குள்ளேயும் இருங்க, வெளியிலேயே வராதிங்க அப்படின்னு ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு குரல் எல்லாத்திலுமே எல்லாரும் உள்ளே இருங்க உள்ளே இருந்து சொல்லிட்டு வெளியில் வந்து இந்த கொரோனாங்கிறதுனால இவ்வளவு பேர் பழச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நமக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செகண்டும் நம்மளுக்கு வந்து நமக்கு அந்த செய்தியை கொடுத்து வெளியில் வராத அளவுக்கு இந்த இது முடிஞ்சிருக்கிற பரவாமல் இருக்கிறதுக்காக நமக்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டை, ஒரு விழிப்புணர்வு வந்து இந்த மீடியா கலந்துறேன். அதனால தான் சொல்லி ஃபஸ்ட்டு இவங்களுக்கு நான் கையெழுத்து கும்பிட்டுக்கிறேன். ஏன்னா இவங்களுக்கு குடும்பம் இருக்கு இல்லையா, நம்மளாம் கூட இருந்துடலாம். எப்படி காவல்துறை, டாக்டர்ஸ், மற்ற எல்லாருமே வந்து வெளியில் வராங்க குடும்பத்தை மீறி, அவங்க குடும்பத்தை நினைக்காம எப்படி வெளியில் வந்து ஒர்க் பண்ணாங்களோ அதே மாதிரி இவங்களும். அதனால என்னோட வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் திருநங்கைகள், என்னோட அக்கா, என் தங்கச்சிகள், ஸோ எல்லாரும் உங்களுக்கும் என்னோட வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். மாற்றுத்திறனாளி அண்ணன் தம்பி, உங்களுக்கும் இந்த நேரத்தை என்னோட வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு ஏன் இந்த நேரத்தில் எனக்கு தோணுச்சு அப்படின்னா, நானும் என்னால் முடிந்தவரை சினிமா சம்மந்தப்பட்ட, என் குடும்பம் சம்மந்தப்பட்ட தொழிலாளர்களுக்கு, துணை நடிகர்களுக்கு, நாடக நடிகர்களுக்கு மற்றும் வெளியில் சினிமா சம்மந்த என் நண்பர்களுக்கு, இது இல்லாமல் பொதுமக்களுக்கு என்னால் முடிஞ்சது செஞ்சிருக்கேன். இப்போ வரைக்கும் செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன். அப்பப்போ இந்த மாதிரி வேளம்மாள் குடும்பம், வேளம்மாள் வந்து எனக்கு அந்த குடும்பமே எனக்கு ரொம்ப ஒரு என் மேலே ரொம்ப நல்ல ஒரு மரியாதை வச்சுருக்காங்க. அந்த குடும்பத்துக்கு நானும் ஒரு நல்ல மரியாதை வச்சுருக்கேன். என்னை எல்லா அவங்க குடும்பத்தை எல்லாத்துக்குமே என்னை ரொம்ப பிடிக்கும். அவங்க இந்த சமீப காலகட்டத்தில் நிறைய விஷயங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், எவ்வளோ உதவி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் என் அன்பு தம்பி உதயசங்கர், மாற்றம் ஃபவுண்டேஷன் ஜிஜித் சார், ஸோ இவங்களும் நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க. லட்சக்கணக்கான விஷயங்கள் நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளோ விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்கெல்லாம். அப்போல்லாம் நான் தம்பி உதயசங்கர் சிறு உதவி செய்கிறோம், ஆனால் இவ்வளோ பெரிய உதவியை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க எல்லாருமே. நம்ம வேலை மாதிரி சைட்லேருந்து அவ்வளோ பேர்த்துக்கு செய்கிறாங்க அப்படின்றப்ப அவங்க கூட சேர்ந்து நான் கொஞ்சம் கொஞ்சம் பங்கெடுத்திருக்கேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு தனிமையாக செஞ்சிருக்கேன். இப்படி இருக்கிறப்ப அவங்க கிட்ட நான் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை வச்சு இப்படி என்னுடைய என் குடும்ப சார்ந்த நண்பர்களும் அந்த நண்பர்களும் உங்களுக்கும் சேர்த்து எல்லாத்துக்கும் இன்னும் கொஞ்சம் செஞ்சால் நல்லா இருக்குமே, அவங்களுக்கு செய்யணும் அப்படின்ட்டு நான் அவங்க கிட்ட ஒரு அன்பான ஒரு கோரிக்கை வச்சேன், கேட்டுக்கிட்டேன். என் சார்பாக உடனே அவங்க கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை. அவர் வேல்மோகன் சாரும் தம்பி உதயசங்கர்லாம் அண்ணே எவ்வளவோ செஞ்சுக்கிட்டு இருக்கோம், இன்னும் செஞ்சுக்கிட்டு இருக்கணும். அதனால நீங்க சொன்னீங்கடா நீங்களே வந்து முன்னின்று இந்த உதவியை செய்யுங்க அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷம் தம்பி அப்படின்னு சொல்லி இன்னைக்கு உங்களை பார்த்து இந்த உதவிகளை அவங்களுக்கு உங்களுக்கு போய் சேரணும் அப்படின்றத நான் வந்திருக்கேன். மீண்டும் நம்ம எல்லாருமே ஒரு இயல்பு நிலைக்கு வரணும் நான் இறைவனை வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். எல்லாமே இதில் இருந்து நம்ம வாங்குற இந்த உதவி தொடரக்கூடாது. இந்த உதவி இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளியா அந்த இறைவன் இந்த கொரோனாவிலிருந்து நம்மளை காப்பாற்றணும் அப்படின்னு வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். அதே நேரத்தில் கொஞ்சம் எல்லாருமே ரொம்ப கவனமாக கொஞ்சம் பாதுகாப்பாக இருங்க. இது எல்லாத்துக்கும் பெரிய பாடமாக இருக்கு சமயத்தில் கேட்டு கேட்டு இருந்தாலும் என்ன பண்ணுறது, முழுமையாக ஊரடங்கு உத்தரவு இருக்கிறப்ப
இருந்தோம். அப்பெல்லாம் உங்க கேஸ் கம்மியா தான் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு இயல்புகளுக்கு எல்லாம் திரும்புறப்ப இன்னைக்கு கேஸ் அதிகமாயிருச்சு. எங்கெங்கெல்லாம் கொரோனா இருக்குது அப்படின்னு தெரிஞ்சு கண்டுபிடிச்சிட்டு இருந்தாங்க. இப்ப எங்கெங்கெல்லாம் கொரோனா இல்லை அப்படின்ற அளவுக்கு ஆயிப்போச்சு. அவ்வளவு பரவிக்கிட்டு வருது. நம்ம எல்லாத்து குடும்பம் இருக்கு, பிள்ளைகள் இருக்குது, வீட்டில் பெரியவங்க இருக்காங்க. அதனால முடிஞ்ச அளவுக்கு எல்லா சைடுலேருந்து எவ்வளவு விஷயங்கள் கவர்மெண்ட்ல என்ன பண்ணாலும் நம்ம முழுமையா நம்ம போராடுவோம். நம்ம உயிரை காக்க என்ன பண்ண முடியும்? நம்ம நம்ம தான் அது காரணம். இந்த அளவுக்கு பறவை ஒரு வகையில் நம்மளும் இந்த காரணம் இருந்திருக்கும். பைக்ல மூணு பேர் போறது, மாஸ்க் இல்லாம போறது, கும்பலா சேர்ந்து டாப் அடிக்கிறது, கையை அவங்க சுடம்ப நம்ம சுத்தமா அவங்க கழுவுறது இல்லை. இப்படி நிறைய விஷயம் இந்த விதிமுறைகள் நம்மளும் கொஞ்சம் கடைபிடிக்காம நிறைய பேர் இருந்திருக்காங்க. தயவுசெய்து சொல்றேன் எல்லாத்துக்குமே, 100% கடைபிடிச்சாலும் இது நல்லது. 100 பேர்ல 90 பேர் கடைபிடிச்சு 10 பேர் ஏனாதான இருந்தாங்க, அது ஒரு பிரயோஜனம் இல்லை. அதனால யாருமே ஃபர்ஸ்ட் பயப்பட வேண்டாம். இன்னைக்கு கேஸ் அதிகம் ஆகிட்டு இருக்குது, ஆனா சென்னையில்தான் ரொம்ப ஆகிட்டு இருக்குது. அதனால யாரும் பயப்படாதீங்க. ஆனா அதே நேரத்தில் ரொம்ப அஜாக்கிரதையா இருக்க வேண்டாம், அசால்ட்டாக இருக்க வேண்டாம், எச்சரிக்கையா இருப்போம். ஏன்டா இப்ப எல்லாருக்குமே வந்து வேலைக்கு போக ஆரம்பிச்சுட்டு முடிஞ்ச அளவுக்கு நம்மளால இப்படியே காலம்பரம் இருக்கவும் முடியாது. ஆனா இனிமே தனிமனித அவவும் அவவும் நம்ம காப்பாத்திக்கிறோம். தயவு செய்து நம்ம நம்மளை காப்பாத்திக்கிடுவோம். நம்மளால பக்கத்துல போகாம அவங்களையும் காப்பாத்திக்கிடுவோம். முடிஞ்ச அளவுக்கு வீட்டுல இருக்க பெரியவங்களை ரொம்ப கவனமா பாத்துக்கோங்க. அவங்களுக்கு அதிக வாய்ப்பு இருக்குன்றாங்க இந்த இது வர்றதுக்கு. அவங்களையும் பாதுகாத்துக்கோங்க. இதுல இருந்து மீண்டும் நம்ம விடைபெறுவோம். நன்றி. தொண்டு என்பார்கள். இந்த இக்கட்டான காலகட்டத்தில் வேலம்மாள் பள்ளி குழுமம் நிவாரண உதவிகளை வழங்க உள்ளது. இதுவரை ஆயிரக்கணக்கானோருக்கு எங்கள் பள்ளி நிர்வாகம் நிவாரண உதவிகளை வழங்கியுள்ளது. இந்த காலகட்டம் அனைவருக்கும் நன்றாக தெரிந்திருக்கும். உலகத்திலே எல்லா நாடுகளும் மிகவும் மோசமாக பாதிப்படைந்துள்ளது. பொருளாதார நிலையிலும் மக்கள் ஒவ்வொருவரும் படும் துயரம் தொழில் அடங்கா, தன் கையே தனக்குதவி என்ற நிலைமை மாறி இப்பொழுது அனைவரும் உதவி செய்தால்தான் துன்பத்திற்கும் மக்களை காப்பாற்ற முடியும். ஒன்றே குலம், ஒருவனே தேவன் என்றார்கள். இந்த காலகட்டத்தில் 76 நாட்களுக்கு பிறகு ஊரடங்கு நீடித்துக் கொண்டிருக்கிறது. மிகவும் மோசமான நிலையில் இருக்கிறோம். பத்திரிகை துறை, ஊடகத்துறை நினைத்தால் கண்டிப்பாக மக்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்த முடியும். அதுவும் நகைச்சுவை நாயகர் நடிகர் சூரி அவர்கள் பொதுப்பணி சொல்லி மாளாது. அவர்களை போட்டு எல்லோரும் ஈடுபட்டால் நமது நாட்டை யாராலும் குறை சொல்ல முடியாது. பத்திரிகை நண்பர்கள், ஊடகத்துறை நண்பர்கள் மிகவும் அளப்பரிய பணியை செய்து கொண்டிருக்கிறீர்கள், விழிப்புணர்வு ஏற்று கொண்டிருக்கிறீர்கள். இதுவும் காணாது. முக்கியமாக சென்னை மாநகரத்தில் நாம் இன்னும் விழிப்புணர்வு ஏற்படுத்தி
ஓர் இந்திய குடிமகனையும் நாம் காப்பாற்றியாக வேண்டும். நம் சொந்தங்கள் பாதிக்கப்படக்கூடாது. நாம் தரித்திருந்து விழித்திருப்போம். புதிய சமுதாயத்தை, கொரோனா இல்லாத சமுதாயத்தை உருவாக்க எல்லோரும் ஒத்துழையாக ஒவ்வொரு உயிரையும் நாம் காப்பாற்ற வேண்டும் என்று இந்த நேரத்தில் நாம் உறுதிமொழி எடுத்துக் கொள்வோம். அனைவரையும் கொரோனாவால் உயிரிழந்த நம் சகோதர சகோதரிகளுக்காக ஒரு நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்த எழுந்திருக்கும்படி தாமிடம் கேட்டுக்கொள்கிறோம். அனைவரையும் அவர்களுடைய இயற்கையில் அமரும்படி கேட்டுக்கொள்கிறேன். மேலும் ஒரு முறை எங்களுடைய வேலம்மாள் நெக்ஸஸ் பள்ளி